அதிமுக பொதுக்குழு வழக்கில் இன்னும் சில மணி துளிகளில் தற்போது தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஜூலை 11 அதிமுக பொதுக்குழு செல்லாது என அறிவிக்க கோரி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து இருவரும் இணைந்து மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இன்னும் சில மணி துளிகளில் இந்த வழக்கின் தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இந்த வழக்கின் தீர்ப்பு யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகமா அமைய இருக்கிறது, விவரம் என்ன? மிக முக்கியமாக தீர்ப்பு வந்திருக்கிறது. ஜூலை 11 நடந்த பொதுக்குழு ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லாது என உயர்நீதிமன்றம் தற்போது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜூலை 11 அதிமுக பொதுக்குழு செல்லாது என அறிவிக்க கோரி ஓபிஎஸ் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு செல்லாது என தற்பொழுது உயர்நீதிமன்றம் இந்த பரபரப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அதிமுக பொதுக்குழு செல்லாது என அறிவிக்க கோரி ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார்கள். ஜூன் 23 முன் இருந்த நிலையை நீடிக்க வேண்டும் என நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த தீர்ப்பை குறிப்பிட்டிருக்கிறார். ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது ஓபிஎஸ் தரப்பில் ஒரு ஆதரவாகவே பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுக்குழு செல்லாது என அறிவிக்க கோரி ஓபிஎஸ் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து ஆகியோர் இருவரும் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் தற்போது அதிமுக பொதுக்குழு செல்லாது என உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த பரபரப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். வழக்கு விசாரணை முடிந்து ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் தற்போது ஓபிஎஸ்க்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டது. கடந்த மாதம் 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். ஜூலை 11 அதிமுக பொதுக்குழு செல்லாது என அறிவிக்க கோரி ஓபிஎஸ் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து ஆகியோர் இருவரும் இணைந்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு செல்லாது என தற்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த தீர்ப்பை அறிவித்திருக்கிறார். பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வானது செல்லாது என தற்பொழுது தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.